மகிமைப்படட்டும். இந்த நல்ல கால வேளையிலும் கூட இந்த இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரமை கிருபையா இந்த 9வது மாதத்தை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த கால வேளையிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை காண்கிற ஆண்டவர். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த நல்ல வேளையிலையும் கூட அநேகருடைய எண்ணங்கள் எங்களை யாரும் கவனிக்கவில்லை, எங்களை யாரும் பார்க்கல, எங்களை வாழ்க்கையை யாருமே புரிந்து கொள்ளல என்று பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிக்கிறோம். அனைவர்களை சோர்ந்து போகிறோம். எத்தனை பேர் இருந்தும் எனக்கு என்ன பிரயோஜனம், எத்தனை உறவுகள் இருந்தும் என்னை யாரும் கண்டு கொள்ளலையே, என்னை யாரும் பார்க்கலையே, என்னை யாரும் விசாரிக்கவில்லையே என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே நம் அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயங்கள் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவேல உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கண்கள் அல்லது கர்த்தர் நம்மை காண்கிற விதங்களை இந்த கால வேளையிலே ஒரு 3 விஷயங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 139வது சங்கீதம், 139வது சங்கீதத்தினுடைய 16வது இப்படியாய் சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இந்த நல்ல காலவேளையிலே என் நினைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உருவாக முன்பாகவே, என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே, கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயினும், என் அவயங்களில் ஒன்றாயினும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் முதல் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்திற்கு ஒரு உறுப்பு கூட உருவாவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே ஆண்டவர் எழுதி வைத்துதான் இந்த பூமியிலே உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய ஆரம்பத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. ஆரம்பத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. இன்றைக்கோ நேற்று அல்ல, என்னுடைய ஆரம்பத்தை யாருமே பார்க்காத என்னுடைய ஆரம்பத்தை முதலாவது பார்த்தவர் என்னுடைய ஆண்டவர். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பிறந்த பின்பு வாழ்க்கையில அநேக மக்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில இடையில பார்த்த மக்கள் அது இப்பொழுது பார்த்த மக்கள் உங்களை குறித்து பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னுடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர். என்னுடைய ஆரம்பத்தை மட்டும் அல்ல, என் முடிவு வரைக்கும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 71வது சங்கீதத்தினுடைய 6வது வசனம், என் தாயின் கருவிலே உருவாகும் போதே உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நேற்றுக்கோ இன்றைக்கோ அல்ல, உலகத்தில் நிறைய ஆதரவுகள் நம்மளை பாதியில இடையில விட்டு போகிறது அல்லவா. ஆனா ஆண்டவராகிய தெய்வம் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாகும் போதே, என் தாய் என்னை ஆதரிப்பதற்கு முன்பாக, என் தாயினை என்னை போஷிப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவிலேயே என்னை உங்களையும் ஆதரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ள ஆண்டவராயிருந்தார். என் தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன், நிறை வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் சொன்ன ஆண்டவர். இந்த காலை வழியிலையும் பிரியமானவர்களை மனிதர்களைப் போல பாதியிலே இடையிலே கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்களையும் என்னையும் தாங்குவதற்கு கர்த்தருடைய வல்லமைகள் போதுமானதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தாயின் நம்முடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர், என்னுடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர், அவர் நம்முடைய ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே இடையில கைவிடுவதே கிடையாது. ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆகவே பிரியமானவில்லை, தங்கிதக்கால சொல்கிற வண்ணமாய் என்னுடைய ஆரம்பத்தை என்னுடைய கண்ட ஒரு நல்ல தெய்வத்தை இன்றும் நானும் பார்த்திருக்கிறோம். கணவனாலே கைவிடப்பட்டவளாக, கணவனாலே
கஷ்டப்படுத்தப்பட்டவளாக தன்னுடைய சாராளால கஷ்டப்படுத்தப்பட்டவளாக பிரியமானவர்களே, வனாந்திரத்தின் வழியாய் இனி இந்த இடத்துல இருக்க முடியாது, வாழ முடியாது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட வனாந்திர மார்க்கமாய் ஓடி போக ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, அங்கே கர்த்தருடைய தூதன் தோன்றி அவளை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆகாரே நீ எங்கே போகிறாய், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது, எங்கிருந்து வருகிறேன் என்று சொன்னான், ஆனா எங்கே போறன்னு சொல்றதுக்கு அவனுக்கு தெரியவில்லை. காரணம், நோக்கமற்றவர்களாய் இனி எப்படி வாழப் போகிறேன், எங்க போக போறேன்னு தெரியாம ஒரு திசை தெரியாதபடி அவள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கர்த்தர் அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார், பயப்படாதே, உன்னை அவனோடு கூட இருப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அவளை அந்த இடத்துல கர்த்தர் சந்தித்து அவளுக்கு ஆறுதலாய் பேச ஆரம்பித்தார். உங்களுக்கும் எனக்கும் அங்கலாய்ப்பு யாருக்கு தெரியும், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிற கடினமான பாதை யாருக்கு புரியும், யாருக்கு புரியும்? கட்டின கணவனுக்கு என்னுடைய வேதனை புரியவில்லையே, என்னை சிநேகித்தவர்களுக்கு என் வேதனை புரியவில்லையே, என்னை ஆதாரமாக ஒரு காலத்திலே ஆகாரே உன்னால் தான் என் வாழ்க்கை கட்டப்படும், என் வீடு கட்டப்படும், உன்னால் தான் எனக்கு எல்லா நன்மை என்று சொல்லி அவளை சேர்த்து கொண்ட அதே சாராள் இப்போது சொல்லுகிறாள், அவளை அனுப்பிவிடுங்க, அவளால் என் வாழ்க்கைக்கு பிரச்சனை என்று சொல்லி தள்ளிவிடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்போம், ஒரு காலத்திலே அநேகருக்கு நாம ஒரு மிகப்பெரிய பயன் உள்ள பாத்திரமா இருந்திருப்போம், அநேகருக்கு நாம நன்மை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்திருப்போம். இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தள்ளப்பட்டு அதே நபரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ கவலைப்பட வேண்டாம், ஒரு கடினமான பாதைக்குள்ளே நடந்து போகிறீர்களோ கவலைப்பட வேண்டாம், எல்லாம் மறந்து விட்டால் என்று தேய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ தேய்க்க வேண்டாம். காரணம், உங்களையும் என்னையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மனிதர்கள் கைவிடுகிற போது, மனிதர்கள் மறக்கிற போது, மனிதர்கள் தள்ளிவிடுகிற போது நம்மை ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர். ஆகாரை பாசுகிற உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், உன் அங்கலாய்ப்பை நான் கண்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நல்ல காலை வேளையிலும் கூட அந்த ஆண்டவருக்கு அவர் சொன்ன ஒரு பெயர், ஆண்டவரே என் அங்கலாய்ப்பு, என் வேதனை, என் கஷ்டம், என்னுடைய வேதனையை யாருமே புரிந்து கொள்ள முடியாத வனாந்தரத்துல, யாருமே தெரிந்து கொள்ள முடியாத வனாந்தரத்துல, யாருமே இல்லாத வனாந்தரத்துல என்னை தேடி வந்து என் அங்கலாய்ப்பை, என் கஷ்டத்தை, என் வேதனையை அறிந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஆகார் சொல்லல, ஆகாருடைய அங்கலாய்ப்பை, ஆகாருடைய இருக்கிற வேதனையை கர்த்தரே கண்டு அவளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வழியிலும் கூட ஒருவேளை வெளியே சொல்ல முடியாம இருதயத்துக்குள்ளேயே இன்னைக்கு வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கூட நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், யாருக்குடைய வேதனை புரியுதோ இல்லையோ, யாருக்குடைய கஷ்டம் புரியுதோ இல்லையோ, யாருக்குடைய கண்ணீர் புரியுதோ இல்லையோ, உங்களை இவரையும் படைத்த ஆண்டவருக்கு உடைய வேதனைகள், உடைய கஷ்டங்கள் அவர் அறிந்தவராய் இருக்கிறார், அவர் காண்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த கால வேளையிலும் என் வேதனைகள், என் கஷ்டத்தை யார் பார்க்க முடியும், யார் பார்க்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை சார்ந்திருக்கிற, தேவனையே தெய்வமாய் கொண்டிருக்கிறவங்களுடைய கடந்து போகிற பாதைகளை இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே முதலாவது சொன்னேன், என்னுடைய ஆரம்பத்தை காண்கிற கண், இரண்டாவது என்னுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற அவருடைய கண்கள். ஆகவே அது ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. அதே வனாந்தரத்துல பிரியமானவர்களே, தகப்பன் இல்லாத போதும், தாய் இல்லாத போதும், எல்லாமே கைவிட்ட போதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் இந்த பிள்ளையோடு கூட இருந்து இந்த பிள்ளை இந்த வனாந்தரத்துல மகிமையான ஒரு பாத்திரமாய் உருவாக்குவேன் சொன்ன அதே ஆண்டவர் இன்னைக்கு நாம் கேட்ட வாக்குத்தின்படியே வனாந்தரமான இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல, எந்த விதமான அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்திலையும் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானாம். வனாந்தரத்திலே உங்க வாழ்க்கை சிறக்க கர்த்தர் பண்ண வல்லவராய் இருக்கிறார், வனாந்தரத்திலே உங்களை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த விதமான மனிதனுடைய ஆதரவு இல்லாத போதும் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களை அவர் காண்கிற ஆண்டவர், உடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர், உடைய அங்கலாய்ப்பை காண்கிற ஆண்டவர். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவின் புஸ்தகம் 13 அதிகாரத்துல 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பலவீனத்தோடு இருக்கிறதை கர்த்தர் கண்டார். பிரியமானவர்களே, அங்க வசனம் சொல்றது 13 ஆண்டுகளாக
பதினெட்டு ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு கூணி சபையில் இருக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அந்த இடத்துல பிரசங்கம் அணிந்த பின்பு அவருடைய பலவீனத்தை அறிந்த ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், நிமிர்ந்து நட என்று சொன்ன மாத்திரத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணினார். பிரியமானவிலே, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தலை நிமிர முடியாம தலை குனிந்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த அம்மாவுடைய வாழ்க்கை அப்படிதான். 18 ஆண்டுகளாய் சத்துரு அவளை பலவீனப்படுத்தி ஒரு நாள் நிமிர முடியாதபடி அவளை பலவீனப்படுத்தி சத்துரு அவளை கட்டி வைத்திருந்தான். ஆனா கூட இருக்கிற எல்லாருக்கும் அவள் கூணியாகவே இருக்கிறதை பார்த்து அது அவருடைய வாழ்க்கையே என்று சொல்லியே முடிவு பண்ணிட்டாங்க. யாருக்குமே அவருடைய பிரச்சனை புரியல, யாருக்குமே அவருடைய கஷ்டம் புரியல, அவருடைய நிலைமை யாருக்குமே புரியல. ஆனா சபைக்குள்ளதான் இருக்கிறார், யாருக்குமே புரியல. 18 ஆண்டுகள் ஒரு நாள் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாம, எல்லாரை போல நிமிர்ந்து வாழ முடியாம தலை குனிந்தவளாகவே இருந்திருக்கிறான். ஒரு நாள் இயேசு அந்த ஆலயத்துக்கு வந்து பிரசங்கித்த போது அவருடைய பலவீனத்தினுடைய காரணத்தை புரிந்த ஆண்டவர், அவர் இருப்பதனுடைய நோக்கத்தை அறிந்த ஆண்டவர், ஆண்டவரின் சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினது போல. ஒருவேளை பல நாட்களாய், பல வருஷங்களாய், பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய பலவீனத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நான் அடிமைப்பட்டிருக்கிறேனே, யாருக்கு என்னுடைய பிரச்சனை புரியும்? எல்லாரை போல என்ன நிமிர்ந்து வாழ முடியவில்லையே, எல்லாரை போல என்னாலையும் ஜெயமாய் வாழ முடியவில்லையே. என் வாழ்க்கை தோல்விக்கு மேல தோல்வி, என் வாழ்க்கையில அவமானத்தின் மேல அவமானம், என் வாழ்க்கையில நிந்தைக்கு மேல நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு விடுதலையாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரும் என்னை ஆண்டவரை அவமானப்படுத்தி எல்லாமே என்னை தலைகுடிய வைக்கிற போது நீர் மட்டும்தான் என் தலையை நிமிர பண்ணுகிறவர் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் என்னை உயர பண்ணுகிறவர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் 4வது சங்கீதத்திலே 3வது சங்கீதத்திலே அழகாக சொல்கிறார், எல்லாரும் சொன்னார்களாம், உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், உனக்கு யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லை, உனக்கு அவ்வளவுதான் சரித்திரம் முடிந்து போனது என்று சொன்ன போது சங்கீதக்காரனாக தாவி சொல், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். உலகம் உறவு உங்களை பார்த்து அப்படி சொல்லுகிறதா? கவலைப்பட வேண்டாம், நீங்க என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவரே, என்னை தலைநிமிர பண்ணுகிறவர் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில ஒருவேளை தலை குனிந்து போய் கவலைப்பட வேண்டாம், தலை நிமிர்ந்து நடக்க பண்ண இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிற காரணம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேற்றுக்கு இன்றைக்கு அல்ல, தாயின் கருவிலே ஒரு எலும்பு கூட உருவாவதற்கு முன்பாகவே உங்களுடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர், உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்த ஆண்டவர், உடைய அந்தரங்க வாழ்க்கை நீங்க அடிமைப்பட்டிருக்கிறத, அந்தரங்க வாழ்க்கையில கண்ணீரோடு கூட இருக்கிறத யாருமே புரிந்து கொள்ள முடியாத இருக்கிற பிரச்சனையை இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். இந்த 9வது மாதத்திலையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். எந்த வளாந்திரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கடிதம் நடத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாம் என்ன மறந்துட்டாங்க நினைச்சீங்களோ, அதே இடத்துல அதே மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய ஆரம்பத்தை கண்ட ஆண்டவர், தாயின் கருவிலே உங்களை ஆதரிக்க ஆரம்பித்த ஆண்டவர், இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உங்களை ஆதரிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தரக பிரச்சனை கர்த்தர் மாற்றி உங்களை தலைநிமிர்ந்து நடக்க பண்ண கர்த்தர் இந்த காலவேல உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோ ஆகவே யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீர் என்னை பார்க்கிறீர் என்ற உணர்வோடு கூட நாம் வாழ்வோம், கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.